ओम शांति। बाबा ने की सोल रहा बाबा ने निन्ने बले इरंद कोण्डु इधे बाबा अंड वाली नडत्तल कल केट पर नान सेल पट कोण्डु पो होनो अंदो रु बले पुनर बले नानी रुक कोनो प्रिय बाबा ने वाली नडत्तल बाबा दा एनक एल्लात्तैयुम तंदु कोण्डिरुक्किरार என்ற விழிப்புணர்வுல இருந்து அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எவ்வளவு தூரம் நான் எனக்குள்ள எடுத்துக்கொள்றேனோ அவர்கிட்ட இருந்து எடுத்தெடுத்து என்ன நான் எவ்வளவுக்கு ஸ்ரீமத்தின்படி நிறைச்சு கொள்றேனோ அவ்வளவு தூரத்துக்கு நான் என்னவாகுவேன், அவ்வளவு தூரத்துக்கு நான் முழு நிறைவானவரா ஆகுவேன். பாபாட்ட இருந்து முழு ஆஸ்தியையும் பெற்று ராஜ்யத்தை ஆள்றதுக்கு தகுதி வாய்ந்தவனாக நான் ஆகுவேன் சொல்றேன். ஸ்ரீமத்தின்படி எங்கட வாழ்க்கைய கொண்டு போய் கொண்டிருக்கணும் இன்றைக்கு முரளியில பாபா சொல்ற சாரம்சம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தை ஆசிரியர் சத்குரு மூவரும் ஒருவராக இருக்கின்ற தந்தையை கண்டு விட்டீர்கள். நீங்கள் தந்தை ஆசிரியர் சத்குரு மூவரும் ஒருவராக இருக்கின்ற தந்தையை கண்டு விட்டீர்கள். எனவே இப்பொழுது அலைந்து திரிவதை நிறுத்தி உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதனால் அலைந்து திரிவதை நிறுத்தி உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். யாரால் புதிய உலகத்தில் ராஜ்யத்தை ஆட்சி செய்வதற்கு போதிய அளவு தகுதியானவர்களாக முடியும்? புதிய உலகத்துல ராஜ்யத்தை ஆள்றதுக்கு யாரால போதிய அளவு தகுதி வாய்ந்தவர்களாக முடியும்? இந்த நேரத்தில் எல்லா சக்திகளும் கொண்ட சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து எல்லா சக்திகளையும் அடைகின்றவர்களாய் ஆகும். இந்த நேரத்தில் எல்லா சக்திகளும் கொண்ட சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து எல்லா சக்திகளையும் அடைகின்றவர்களால போதிய அளவு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக போர் வீரர்கள். நீங்கள் தந்தையின் வழிகளை பின்பற்றுவதால் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். போர் வீரர்கள் ராஜ்யத்தை நிலைநாட்டுறதுக்கு தானே அவை இந்த போர், ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு, பறிபோன ராஜ்யத்தை திரும்பி பெறுகிறதுக்காக போராடுறாக்கள் தான் போர் வீரர்கள். இப்ப நாங்க இங்க ஆன்மீக போர் வீரர்கள், எங்களோட சுயராஜ்யத்தை நாங்க எங்களுக்குள்ள இருந்து இழந்துட்டோம். இப்ப திருப்பி அதை நிலைபெற செய்யணும். இப்ப சுயராஜ்யத்தை நிலைபெற செய்தா கடவுள் நெய்திய சிம்மாசனத்துல நான் இடம் பிடிச்சா இந்த ரெண்டு ராஜ்யத்தை நிலைநாட்டினா எதிர்காலத்துல உலக சிம்மாசனம் தானாக எனக்கு கிடைக்கும், அதுக்கு தகுதி வாய்ந்தவன் ஆகிடுவன். தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத்தை தருகிறார், யோக சக்தியினால் வெற்றி அடையுங்கள். தந்தையினுடைய ஸ்ரீமத் யோக சக்தியால வெற்றி அடையுங்கள். நான் என்னத்தை வெல்லணும்? முதலாவது நான் என்ன வெல்லோன், என்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரத்தை நான் வெல்லோன், அத பாபான் ஸ்ரீமத்தின்படி செயல்பட வைக்கணும். என்ன இவ்வளவு நாளும் என்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் என்னுடைய பேச்சுக்கு தான் நடந்து கொண்டிருந்தது, மற்ற வேண்டிய பேச்சுக்கு நடந்து கொண்டிருந்தது. இப்ப நான் அதை வழிக்கு கொண்டு வரணும், கடவுளோட பேச்சுக்கு மட்டும் அது நடக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தனண்டா அதுதான் நாங்க யோக சக்தியால வெற்றி பெறுகிறது. கடவுளோட வழிப்படி நடக்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டா எதிர்காலத்து ராஜ்ய சிம்மாசனம் தானா கிடைக்கும் தானே. யோக சக்தியால வெற்றி பெறுங்கள்னா என்னத்தை வெல்ல வேணும்? மனம் புத்தி சம்ஸ்காரம் தன்னுடைய இயல்பான நிலையிலையும் தெய்வீகமான நிலையிலையும் செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்கு நான் அதை கொண்டு வருவோம். எத்தகைய குழந்தைகள் ஒவ்வொரு அடியிலும் வருமானம் சம்பாதிப்பார்கள்? எந்த விதமான குழந்தைகள்?
श्रीमत्तिन् अडियिलुम् ஒரு வருமானத்தை சம்பாதிப்பார்கள் நினைவில் இருப்பது சேவை செய்வது யக்யாவுக்கு சேவை செய்வது எல்லாமே ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதாகும் நினைவில் இருக்கிறது நினைவில் இருக்கீர்கள் என்ன வருமானம் சம்பாதிக்கிறார் உங்களுக்கு நாங்க ஆத்மீக பலத்தை வளர்த்து கொள்றோம் சேவை செய்வதுனா மற்றவர்களுக்கு சேவை செய்யல ஞானத்தை தானம் செய்யறோம் இப்ப புண்ணியம் செய்தா அது வருமானம் தானே நேட்டிக்கு பாபா சொன்னார் ஞானம் தானம் செய்யறதுல கருமித்தனமா இருக்கவே நாம சொன்னார் அடுத்தது யக்யாவுக்கு சேவை செய்யறது யக்யாவுக்கு சேவை செய்யறதுன்னா சென்டர்ல வந்து கூட்டி துடைச்சு கழுவி ஒரு வீடு மெயின்டைன் பண்ற மாதிரியான அத்தனை அலுவல்களும் யக்யாவில் இருக்குத்தானே மரக்கறி சாமான் எல்லாமே கூட்டி துடைச்சு சுத்தமா பேணுறது ஒரு வீடு மெயின்டைன் பண்ற மாதிரியான அவ்வளவு அலுவல்களும் யக்யாவில் இருக்குது சென்டர்லயும் இருக்கு சென்டரும் ஒரு வீடு அது அந்த இடத்துல சேவை செய்யறதா இருந்தா வெளியில போய் நான் ஆக்களுக்கு ஞானம் படிப்பிக்கிற சேவை செய்யறதா இருந்தா என்ன யோகா செய்யறதா இருந்தா என்ன எல்லாமே எனக்கு ஒரு வருமானம் ஒவ்வொரு அடியிலையும் ஏர் வருமானத்தை இப்படி சம்பாதிப்பினும்னா ஸ்ரீமத்தின் படி செயல்களை செய்யறவர்கள் சம்பாதிப்பார்கள் இப்ப இந்த எல்லாமே நாங்க செய்வோம் ஆனா அது ஸ்ரீமத்தின் படி செய்தாதான் எனக்கு அது வருமானம் போய் முடியும் பாடல் ஓம் நமச்சிவாய ஓம் சாந்தி அவர்கள் லௌகீக தந்தையர்கள் மற்றவர்கள் இவ்வுலகுக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார்கள் ஒருவர் துன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட தாயும் தந்தையுமானவரை நினைக்கிறார்கள் சிலர் பரமாத்மாவை நினைக்கிறார்கள் சிலர் தாயும் தந்தையும் நீங்களே என்று கூறுகிறார்கள் ஒருவர் தாயை நினைக்கிறாரோ இல்லையோ தந்தையாகிய கடவுள் என்று அவர்கள் கூறும் போது தாயும் நிச்சயமாக உள்ளடக்கப்படுகின்றார் அப்பனே சிவனே என்று சொன்னா அதுக்குள்ள தாயும் உள்ளடக்கப்படுவார் ஒரு தாய் இல்லாமல் ஒருபோதும் குழந்தைகள் உருவாக முடியாது எனவே அவரே நீங்கள் நினைக்கின்ற அப்பால் உள்ள தாயும் தந்தையும் ஆனவர் ஆவார் அவர் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார் பாரதமே சந்தோஷ பூமியாகவும் சொர்க்கமாகவும் இருந்தது என்பதை நீங்கள் நினைக்கின்றீர்கள் லௌகீக பெற்றோரிடமிருந்து கிடைப்பது துன்பமே ஆகும் இதனால் அப்பால் உள்ளவர் நினைவு கூறப்படுகிறார் ஏனென்றால் நீங்கள் அவரிடமிருந்து மிகவும் சந்தோஷத்தை பெறுகிறீர்கள் மனிதர்கள் நரகத்தில் இருக்கும் போதுதான் அவரை நினைக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் ஒரு தடவை சொர்க்கத்தின் எல்லையற்ற சந்தோஷத்தை பெற விரும்புகிறோம் குருமார்கள் சொல்லுகிறார்கள் மந்திரம் ஓதுங்கள் தவம் செய்யுங்கள் பக்தி செய்யுங்கள் அவ்வாறான வழிகளை பாபா உங்களுக்கு தருவதில்லை படிப்பதற்கு ஒரு ஆசிரியரிடம் செல்லுங்கள் என்றே ஒரு லௌகீக தந்தை சொல்லுவார் பின்னர் நீங்கள் ஓய்வு ஸ்திதிக்கு வந்ததும் ஒரு குருவிடம் போகும்படி அவர் உங்களுக்கு சொல்லுவார் பாபா உங்களுக்கு இப்படி சொல்லுவதில்லை ஒரு லௌகீக தந்தைக்கும் அப்பால் உள்ள தந்தைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் லௌகீக தந்தை படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு டீச்சர்கிட்ட போங்கன்னு சொல்லுவார் அந்த அப்பாவே பிற்காலத்துல மகனுக்கு சொல்லுவார் இனி நீ வாழ்ந்ததெல்லாம் காணும் இனி பிள்ளைகள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ சிவனேன்னு ஒரு குருகிட்ட போய் கடவுளோட சேர்ந்து இனி எப்படி கடைசி காலத்தை கழிக்கிறேன்னு அந்த வழியப்பார் என்று சொல்லி அந்த அப்பா அந்த வளர்ந்த மகனுக்கு சொல்லுவார் பாபா சொல்றார் இதுதான் எனக்கும் லௌகீக தந்தைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்ன நானே தான் டீச்சரும் சத்குருவும் உங்களுக்கு தகப்பனாகவும் நான் தான் இருக்கிறேன் என்று சொல்றேன் அவர் உங்களை அலைந்து திரிய செய்வார் யாரு லௌகீக தந்தை இதுக்கு அவர்கிட்ட போ இதுக்கு இவர்கிட்ட போன்னு நாலு பேர்கிட்ட போக சொல்லணும் ஏன்னா அந்த லௌகீக தந்தை எல்லாமாகவும் இருக்கலாது அவர் அலைந்து திரிய செய்வார் ஆனால் அந்த ஒரே ஒருவர் கூறுகிறார் அலௌகீக தந்தையான சிவ் பாபா என்று சொல்றார் நானே உங்களுக்கு தந்தை ஆசிரியர் சத்குரு ஆவேன் எனவே நான் எப்படி உங்களை அலைந்து திரிய செய்ய முடியும் இதுதான் இந்த சங்கம யுக காலத்தின் மகிமை என்றதை உணரணும்
உருடத்திலிருந்தே இறைவனை எல்லா உறவுகள்லையும் பார்க்கிறேன். இவரே மூவருமாக இருக்கிறார், இதனாலேயே எல்லோரும் அவரை நினைக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அதிகளவு தடுமாறி அலைகிறார்கள். ஞான மார்க்கத்தில் தடுமாறி அலைவதற்கென்ற கேள்விக்கு இடமில்லை. ஞான மார்க்கத்துல நிலையத்துக்கு வந்து சேவை செய்யணும், அதுதான் நாங்க கொஞ்சம் வெளியில ஒழிக்கிற வேண்டிய அலைகள். அடுத்தது சேவையன்னா அங்க இங்க போகணும், இது அலையிறது இல்லை. அலையிறன்னு சொன்னா வீணாக்குறது. இது சேவைக்கு அங்க இங்கேன்னு நாங்க போறது, நிலையத்துல வந்து சேவை செய்யறது எல்லாம் வருமானம் சம்பாதிக்கிறது. ஒரு அர்த்தம் இல்லாம புரிந்துணர்வு இல்லாம அங்க இங்கேன்னு போய் கொண்டிருக்கிறது தான் அலையிறன்னு சொல்றது. இப்ப பாபகங்களை அலைய விடையில, பக்தி மார்க்கத்துல தடுமாறி அலைகிறார்கள். ஞான மார்க்கத்தில் தடுமாறி அலைதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்ற இந்த நாடகம் பக்தியையும் ஞானத்தையும் துன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டதாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசிரியர் எல்லைக்குட்பட்ட கல்வியைத்தான் கற்பிப்பார். எல்லையற்ற ஆசிரியராகிய நானோ உங்களுக்கு எல்லையற்ற கல்வியை கற்பிக்கிறேன். இது மரணபூமி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த மனிதர்கள் கற்பிப்பதெல்லாம் பழைய உலகத்திற்கான கல்வி, நாங்கள் கற்பதெல்லாம் புதிய உலகத்திற்கானது. நாளுக்கு நாள் இந்த உலகம் தொடர்ந்து பழையதாகுகிறது. அப்ப நாங்க படிக்கிற இந்த கல்வி புதிய உலகத்துக்கானது. அதனாலதான் வெளியில உலகத்துக்கு ஆக்களுக்கு இந்த கல்வியின மகத்துவம் விளங்குறீங்களே, சும்மா என்னத்துக்கு அங்க போய் நேரத்தை வீணாக்குறீங்க சொல்லுவீங்க. இந்த உலகத்துல செய்யறதுக்கு எத்தனை அலுவல் இருக்குண்டு. ஆனா இந்த உலகத்து அலுவல் எல்லாம் இந்த பழைய உலகத்துக்குரியது. இங்க நான் வந்து செய்யற ஒவ்வொரு முயற்சியும் புதிய உலகத்துக்குரியது. அது வெளியில இருக்கிறாக்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் நாங்க போர் வீரர்களா இருந்து போராட வேண்டி இருக்குது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒருபோதும் சந்தோஷத்தை காணப்போவதில்லை. இன்பம் துன்பம் கொண்ட இந்த நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது தந்தை மட்டுமே உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். தந்தை ஆத்மாக்களான உங்களோடு பேசுகிறார். குழந்தைகளே, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள். பின்னர் ராவணன் வந்தபோது படிப்படியாக துன்பம் தொடங்கி பின்னர் சக்கரத்தின் சங்கம யுகத்தில் நான் வந்து உங்களை சந்தோஷ உலகத்துக்கு அழைத்துச் செல்லுகிறேன். உங்கள் புத்தியின் பூட்டுக்கள் இப்போது திறந்திருக்கின்றது. இதனாலேயே எல்லா விடயங்களும் சரியானவை என்பது உங்களுக்கு தெரியும். தந்தையை தவிர வேறு யாரும் இந்த விடயங்களை எங்களுக்கு கூற முடியாது. பாபா வந்து எங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் என்னன்னு சொல்றது, புத்தியின் பூட்டு திறக்கிறது, மூன்றாம் கண் திறக்கிறது. நேற்றைக்கு உங்களுக்கு பாபா சொன்னார், மூன்றாம் கண்ணால் எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னார். பாபா மட்டுமே வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். ஆத்மாக்கள் அழிவில்லாதவர்கள் என்பதையும் சரீரங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள். கடவுள் பரமாத்மா, அவருடைய பெயர் சிவன். அவரே மனிதர்கள் எல்லோரையும் படைப்பவர். இங்கே எல்லோரும் எல்லைக்குட்பட்ட படைப்பாளிகள். மற்ற எல்லா அப்பாமாரும் எல்லைக்குட்பட்ட படைப்பாளிகள். பாபாவோ எல்லையற்ற படைப்பாளி ஆவார். இப்ப இந்த பிறப்புல தண்ட அறிவு கட்டின மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம்னு தான் லௌகிக அப்பா யோசிப்பார். ஆனா ஆன்மீக அப்பாக்கு என்ற முழு சரித்திரமும் தெரியும். அதற்கேற்ப நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கிறதுக்கு எனக்கு வழிய காட்டுவர். சத்திய யுகம் முதல் கலியுகம் வரை உங்களுடைய தந்தையர்களாக இருந்தவர்கள் எல்லோரும் எல்லைக்குட்பட்ட தந்தையர்களே. ஒரு பிறவியில தங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கையை தான் அவை சொல்லி தருகிறார், வழிகாட்டுவிடம். சத்திய யுகத்தில் நீங்கள் உங்கள் வெகுமதியை அனுபவிக்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு ஒரு தந்தை ஒரு புத்திரன் இருப்பார்கள். கலியுகத்தில் ஒரு தந்தைக்கு 8 அல்லது 10 குழந்தைகளும் இருப்பார்கள். மக்களின் தந்தையான பிரம்மாவுக்கு எத்தனை குழந்தைகள் என்று பாருங்கள். ஆயினும் அவர்கள் பிரம்மா குமாரர்களாகவும் பிரம்மா குமாரிகளாகவும் ஆகுகின்ற வாய்வழி தோன்றல்கள் ஆவார்கள். அவர்கள் சத்திய யுகத்துக்கு போய் தேவர்கள் ஆகுவார்கள். பிரம்மாண்ட குழந்தைகள் எல்லாரும் சத்திய யுகம் போய் தேவர்கள் ஆகுவார்கள். அந்த தந்தையரும் ஆசிரியர்களும் குருமாரும் உங்களுக்கு எல்லைக்குட்பட்ட விடயங்களைத்தான் கூறுவார்கள். இந்த உலகத்தில் இருந்த தந்தை ஆசிரியர் குரு. ஆனால் இந்த அப்பாலுள்ள தந்தை உங்களுக்கு எல்லையற்ற விடயங்களை கூறுவார்.
குழந்தைகளாகிய உங்களுக்கு முன்னால் தந்தை புதிய விடயங்களை பேசுகிறார். நீங்கள் வீட்டில் வாழும் போது இந்த புதிய கற்பித்தல்களை பெற முடியும். இது கடவுளின் பாடசாலை ஆகும். இதுவே நீங்கள் மட்டும் கேட்கின்ற ஸ்ரீமத் பகவத்கீதையின், அதாவது ஞான பாடலின் பாடசாலை ஆகும். ஞான கடலான தந்தை வந்து உங்களை ஞான தேவ தேவியர்கள் ஆக்குகின்றார். மம்மா ஞான தேவி எனப்படுகின்றார். மனித குலத்தின் வம்சாவளி விருட்சம் இங்கேயே தொடங்குகிறது. முதலில் மக்களின் தந்தையான பிரஜாபிதா பிரம்மாவும் பின்னர் உலகத்தாயான ஜெகதாம்பாவும் இருக்கிறார்கள். முதலில் பிராமணர்களும் பின்னர் தேவர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் ஆகியோரும் உருவாக்கப்படுகிறார்கள். உலகத்தாயின் அந்தஸ்து மிக உயர்ந்தது, எனினும் யாருக்கும் அவரை தெரியாது. உலகத்தாய் இதுலண்டைக்கு பாபா சொல்றது மம்மாவைத்தான், ஆனா அவ தான் உலகத்தாய் என்று எல்லாருக்கும் தெரியாது. பல்வேறு தேவியர்களின் படங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் 8-10 கைகளோடு எந்த மனிதர்களும் இருக்க முடியாது. அவர்கள் விஷ்ணுவை 4 கைகளோடு காட்டியிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் 4 கால்களுடன் அவரை காட்டவில்லை. அவை அனைத்தும் பொம்மை விளையாட்டாகும். சின்ன பிள்ளைத்தனமா இப்படி எல்லாம் செய்திருக்கினோம் பக்தி மார்க்கத்துல, பாபா சொல்றார், யோசிக்காம செய்திருக்கினோம். கல்கத்தாவிலே அவர்கள் தேவியர் பலரின் விக்கிரகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு அதிகளவு பணத்தை செலவழிக்கிறார்கள். அவர்கள் அந்த விக்கிரகங்களுக்கு உணவு படைத்து பின்னர் அவற்றை மூழ்கடிக்கிறார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கானது. இதைத்தான் பாபா அலையிற என்று சொல்றவர். ரத்தம் விளங்காம யாரோ ஒருத்தர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்ல, அதை நம்பி பயத்துல கண்ணை மூடிக்கொண்டு செய்யறது எல்லாத்தையும். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள், பின்னர் நீங்கள் அசுரர்கள் ஆகினீர்கள். உங்களை மீண்டும் ஒரு தடவை தேவர்கள் ஆக்குவதற்காகவே தந்தை இப்போது வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அசுரர்கள் என்று சொன்னா நாங்களும் எங்களோட சொந்த நன்மைக்காண்டித்தான் செயல்படுவோம். மற்ற வேலையும் நாங்க விளையாவளி நடத்துவோம், விகாரத்தின் அடிப்படையில் செயல்படுவோம். தேவர்கள் என்ன செய்வினம், தெய்வீகத்தின் அடிப்படையில செயல்படுவினம். உங்களை மீண்டும் ஒரு தடவை தேவர்கள் ஆக்குவதற்காகவே தந்தை இப்போது வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் இப்பொழுது சீரழிந்திருக்கிறது. அரசாங்கம் கூட இதை கூறுகிறது. எனினும் அவர்கள் தூய்மை இல்லாதவர் என்று நீங்கள் அவர்களிடம் நேரடியாக கூறினால் அவர்கள் நீங்கள் கூறுவதை நம்ப மாட்டார்கள். ஆனால் நீங்கள் தூய்மையாக்குபவரை கூவி அழைக்கிறீர்கள். அரசர் அரசியலிருந்து பிரஜைகள் வரை எல்லோருமே அழைக்கிறார்கள் கடவுளை. சன்னியாசிகள் தூய்மையாகுவதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. பாரதத்தை போல தூய்மையான தேசம் வேறு எதுவும் இல்லை. இதனாலேயே அது சத்திய பூமி என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் அது பொய்யான பூமி ஆகுகிறது. தந்தை பாரதத்தை தூய்மையாக்குவதற்கென்றே இங்கே வருகிறார். சிவனின் அவதாரமும் பாரதத்திலேயே நடக்கின்றது. அவர்கள் சோமநாதருக்கு அவ்வளவு பெரிய கோயில் ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். தந்தை மிகவும் செல்வந்தர்களாகிய பாரத மக்களே அதை கட்டினார்கள். தந்தை மிகவும் செல்வந்தர்கள் ஆக்கிய பாரத மக்களே அதை கட்டினார்கள். சோமநாதர் கோயில தேவதேவியர்களா இருந்தாக்கள் தான் கட்டினவே. ஆனால் அவர் சாதாரணமானவராக இருப்பதால் சில குழந்தைகள் அவரை முற்றிலும் இனம் கண்டு கொள்வதில்லை. பாபாதான் வந்து எங்களை இவ்வளவு மகிமைக்குரிய நிலைக்கு கொண்டு வந்தவர், பாபாதான் எங்களை செல்வந்தர்கள் ஆக்கினார். பாபாவை கண்ணுக்கு தெரியாததால பிள்ளைகளுக்கு விளங்குறேன்னு சொல்றார் பாபா. பக்தி மார்க்கத்தில் உங்களிடம் அதிக அளவு செல்வம் இருக்கும். இதனாலேயே நீங்கள் வைரங்கள் ரத்தினங்கள் பதித்த ஆலயங்களை கட்டினீர்கள். சத்திய யுகத்தில் உங்களிடம் எல்லையற்ற செல்வம் இருந்தது. அங்கே நீங்கள் பணத்தை கணக்கிட கூட மாட்டீர்கள். ஒருத்தட்டு இவ்வளவு காசு இருக்குன்னு கூட தெரியாது. அந்த காசு இந்த பெருமதி உரிய ஒருத்தருக்கும் தெரியாது. அங்கே அதிக அளவு செல்வம் இருக்கிறது. தந்தை மிகவும் செல்வந்தர்களாக ஆக்குகின்றவர்கள் அவ்வாறான பெரிய ஞாபகார்த்தத்தை உருவாக்குகிறார்கள். லக்ஷ்மி நாராயணனாக இருந்தவர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். அவர்களே முதலில் வீழ்ந்து பின்னர்
பக்தர்கள் ஆகுகின்றார்கள். தங்களை அப்படி ஆக்கியவருக்கு அவர்கள் ஞாபகார்த்தத்தை கட்டுகிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் பாவச் செயல்களை வென்றவர்களாகி பின்னர் பாவச் செயல்களை செய்பவர்களாகுகின்றார்கள். எனவே அவர்களை அப்படி ஆக்கியவரை பூஜிப்பது அவர்களின் முதல் கடமையாகும். அது அத்தகைய முதல் தரமான சோமநாதர் ஆலயமாக இருந்தது. அதை கொள்ளையடித்தவர்கள் இப்போது மரணித்து விட்டார்கள். ஆனால் அவற்றின் அடையாளங்கள் இன்னும் அங்கேயே இருக்கின்றது. அவை கொள்ளையடிச்சு கொண்டு போய் வச்ச இடத்துல அவை கொள்ளையடிச்ச சாமான சாமான இருக்குது இன்னும். ஆனா கொள்ளையடிச்சு ஆக்களிப்பை இல்லை. நீங்கள் இப்பொழுது பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகிறீர்கள். பின்னர் நீங்கள் பூஜிப்பவர்களாகி கோயில்களை கட்டத் தொடங்குவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். ஒரு கோயில் மட்டும் இருக்காது. அவர்கள் தங்கள் வீடுகளில் குருத்வாரை அமைப்பது போலவே அரசர்களும் தங்கள் வீடுகளிலே கோயில்கள் கட்டுகிறார்கள். குருத்வாரன்றதும் கோயில்கள் தான். வீடுகளில் கோயில் கட்டுற மாதிரி நிறைய கோயில்கள் பக்தி மார்க்கம் தொடங்கியக்களை கட்டப்பட்டது. நிறைய கோயில்கள் கட்டப்பட்டது. பக்தி மார்க்கம் தொடங்குவதற்கு இவராவது ஒருவர் முதலிலே ஒரு குருத்வாரை கட்டியிருப்பார். முதலில் அவர்கள் கலப்படமில்லாத வழிபாட்டை செய்வார்கள். பின்னர் அது கலப்படமானதாகுகிறது. இந்நாட்களில் மக்கள் தங்களை தாங்களே வணங்குகிறார்கள். அதை என்னன்னு சொல்றது, மனித சரீரங்களை வணங்குறத என்னன்னு சொல்றது, பௌதிக சரீரம் உள்ள ஆக்களை வணங்குறத சிஸ்டர் தயா நிக்கிறீங்களா? சிஸ்டர் என்ன சொல்றது, என்னன்னு சொல்ற பாபா, என்னன்னு சொல்றவர், மனித சரீரங்களை வச்சு வணங்குறது, அது தேவதேவியர்களா இருக்கலாம், அல்லது மகாத்மா காந்தியை வச்சு வணங்கலாம், அல்லது ராமரை வச்சு வணங்கலாம், அது என்ன சொல்ற, அல்ல குருமார்கள் யாரையாவது வணங்குறது, சாலிகிராம்ன்றது, சாலிகிராம்கள் ஆத்மாக்கள் வடிவத்தை நினைவு கூர்ந்து வணங்குறது. அது சொல்றது பஞ்ச தத்துவங்களை வணங்குறேன். என்னன்னா மனித உருவங்கள், அதாவது சரீரம் வந்து பஞ்ச தத்துவத்தால் ஆக்கப்பட்டது தானே. அதனால மனித உருவத்துல நான் எதை வச்சு வணங்கினாலும் தத்துவங்களை வணங்குற மாதிரி, இந்த உடம்பு மண்ணோட மண்ணா போய் காத்தோட காத்தா தூசியா கலக்க போற ஒரு பொருள், அந்த பொருள ரூபத்தை வச்சு வணங்குறத பஞ்ச தத்துவங்களை வணங்குறேன்னு சொல்றது. அந்த ரூபத்துக்குள்ள இருந்து செயல்பட்ட ஆத்மாவை வணங்குறத வந்து சாலிகிராம்களை வணங்குறேன்னு சொல்றது. இப்ப தத்துவங்கள்ன வழிபாடு உலகத்துல பெருமளவுக்கு இருக்கிறது. அவர்கள் தங்கள் மனதில் தோன்றும் உருவங்களை எல்லாமே வடிவமைக்கிறார்கள். ரெண்டா பிள்ளையார், ஹனுமான், நந்திகன் என்று சொல்லி நந்தி முகத்தோட மனித உடலோட, காமதேன் என்று சொல்லி பசுவுண்ட தலையோட, சாரி மனித தலையோட பசு உடம்போட, இதெல்லாம் தங்கள மனதுல தோன்ற உருவங்களை எல்லாம் உருவாக்கின வணங்குறதுக்கு. அது பக்தி மார்க்கம் ஆகும். ஆனா ஏதோ ஒரு தத்துவத்தை உணர்த்துறதுக்காக வேண்டித்தான் அப்படி அந்த உருவாக்கினவர் செய்திருப்பார். ஆனா நாளடைவுல தத்துவம் மறைஞ்சு அந்த உருவ வழிபாடு மட்டும் நிற்கும். அது ஒரு தெய்வம் என்று நினைச்சு கும்பிட்டு ஒன்றுப்பின. ஆனா அது ஒரு தத்துவம். உங்கள் புத்தியில் இப்பொழுது முழு ஞானமும் இருக்கிறது. தந்தை சங்கம யுகத்தில் ஒரு முறை மட்டுமே வந்து ஞானத்தை தருகிறார். சமய நூல்களில் அவர்கள் பல அவதாரங்களை எழுதியிருக்கிறார்கள். ஒரு அவதாரமே இருக்கிறது. அந்த ஆத்மா பரமாத்மா அவதரிக்கின்ற போதிலும் மனிதர்கள் அந்த ஆத்மா, அதாவது பரமாத்மா அவதரித்தாலும் மனிதர்கள் அவதரிப்பதில்லை. மனிதர்கள் வந்து பிறக்கிறது, பரமாத்மா தான் அவதரிப்பார். முழு உலகமும் அழைக்கின்ற அசரீரியான தந்தையே அவதரிக்கிறார். பரந்தாமத்தில் ஒரே ஒரு தந்தை மட்டுமே இருப்பார். எனவே ஒரு தாயும் தேவைப்படுகிறார். தாய் பரந்தாமத்தில் வசிப்பாரா? இல்லை. தாய் தந்தை என்ற கேள்வி இங்கே இருக்கிறது. அப்ப தாயுமாகவும் தந்தையுமாகவும் ஆசிரியராக சத்குருவாக பாபா இருப்பார்.
பாபாவோட தாய் என்று ஸ்தானத்துல வேற வேற சொல்லப்படுறது. ஆனா பரந்தாமத்துல ஒரே ஒரு பாபா மட்டும்தான். இதனாலேயே அவர்கள் எல்லையற்ற தந்தையை நினைக்கிறார்கள். பாபா வந்து சொர்க்கத்தை உருவாக்குங்கள் என்று சொல்லப்படுது. எல்லையற்ற தந்தையை நினைச்சு எல்லாரும் சொல்லினோம், கடவுளே வந்து இந்த உலகத்தை சொர்க்கமா மாத்துங்க, உங்களை சொர்க்கத்தை கூட்டிட்டு போங்கோ என்று சொல்லினோம். அவர் தந்தையாகிய சொர்க்க கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இப்பொழுது அதிகளவு துன்பமும் சண்டைகளும் வன்முறைகளுமே நிறைந்திருக்கின்றது. இதனாலேயே தந்தையாகிய கடவுளே கருணை காட்டுங்கள், தூய்மையாக்குபவரே வாருங்கள், நாங்கள் எல்லோரும் சந்தோஷமற்று தூய்மையற்று இருக்கிறோம் என்று கூவி அழைக்கிறார்கள். ஓ பாபா, மீண்டும் வந்து ஒரு முறை சொர்க்கத்தை உருவாக்கி எங்களை மேன்மையானவர்களாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் சீரழிந்து இருந்தீர்கள், இப்போது மேன்மையானவர்களாகுகிறீர்கள். எப்படி நாங்க மேன்மையானவர்களாகிறோம், எப்படி நாங்க மேன்மையானவர்களாகிறோம், சுமதி சிஸ்டர் சொல்லுங்கோ, அன்மியூட் பண்ணி கலைக்க தெரியுமா, ஸ்ரீ பிரதர் சொல்லுங்கோ, நாங்க எப்படி இப்ப மேன்மையானவர்களாகிறோம். சீரழிந்தவர்களாகத்தான் இருந்தாங்க, இப்ப உலகத்துல எல்லாருமே சீரழிந்தவரா இருக்கீங்க. இப்ப நாங்க திருப்பியும் மேன்மையானவர்கள் ஆகிறோம், எப்படி? ஸ்ரீமத்தின் படி எங்களோட வாழ்க்கையை நாங்க நெறிப்படுத்துறதன் மூலமாக. இப்ப நாங்க மன்மத் பரமத்தின் படி போறையில. பாபா என்ன சொல்லியிருக்கிறார், பாபா எப்படி செய்ய சொல்லியிருக்கிறார், யோசிச்சு யோசிச்சுதான் ஒண்ணு செய்வோம். இப்பொழுது நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். சீரழிந்தவர்களை மேன்மையானவர்கள் ஆக்குவது தந்தை ஒருவரின் பணியே ஆகும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் சத்தியம் என்றது தெரியும், உண்மை பொய் தெரியும், சரி பிள தெரியும், பாவம் புண்ணியம் தெரியும். அவரால் மட்டும்தான் எங்களை சரியான வழியில நெறிப்படுத்த இயலும். இந்த நேரத்தில் குழந்தைகள் எல்லோரும் அனாதிகளாகிவிட்டார்கள் என்பது தந்தையாகிய கடவுளுக்கு தெரியும். அவர்கள் பிரபுவுக்கும் அதிபதிக்கும் உரியவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் ஆக்கப்பட வேண்டும். 10-20 பேர் மட்டும் மேன்மையானவர்கள் ஆக்கப்படுவார்கள் என்பது அல்ல. பாரதம் மேன்மையானதாக இருந்த போது தேவர்களின் அரசாங்கம் இருந்தது. இப்பொழுது ராவண ராஜ்யமாகும். எனவே 5 விகாரங்கள் இருக்கிறது. கடவுள் பேசுகிறார், ஒரே ஒரு அசரீரியானவர் மட்டுமே கடவுள் எனப்படுகிறார். ஒரு கீதை பொய்யாக்கப்பட்டதால் எல்லா சமய நூல்களும் பொய்யாகிவிட்டது. பாபா சொல்லுவார், தாய் நூல் கீதை அதே பொய்யா போச்சு, அப்ப அதுக்கு பிறகு வந்தது எல்லாமே பொய் தானே. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்த போது பாரதம் சொர்க்கமாகியது, நானே கீதையை உடைத்தேன். கிருஷ்ணரை முழு உலகத்துக்கும் கடவுள் என்று சொல்ல முடியாது. ஆத்மாக்களாகிய எங்கள் தந்தை அசரீரியான கடவுள். எனவே ஸ்ரீகிருஷ்ணரே கீதையின் கடவுள் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? வியாசர் அதை எழுதியதாகவே அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் தந்தை கூறுகிறார், புதிய உலகத்தை நானே படைப்பவர், ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் நானே ஆவேன். சகல ஆத்மாக்களும் என்னை கூவி அழைக்கிறார்கள். தூய்மையாக்குபவரான பரமாத்மாவே வந்துங்களை தூய்மைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லின தூய்மைப்படுத்துங்களா, எங்களுக்கு பாவ விமோசனம் தாங்க, நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதேதோ பாவம் செய்திருப்போம், எங்களை காப்பாத்துங்கோ என்று கத்தின. அசரீரியான தந்தை பிரம்மா மூலமாக தூய உலகத்தை ஸ்தாபித்து தூய்மை இல்லாத உலகத்தை அளிக்கின்றார். பின்னர் தூய்மையாகுபவர்கள் இந்த ராஜ்ய பாக்கியத்தை பெறுகிறார்கள். நீங்களே சிவசக்தி சேனையினர், உலகத்தாயான ஜெகதாம்பால் கருவியாக்கப்பட்டு இருக்கிறார். அவரும் ராவணனை வெற்றி கொள்வதற்கு சிவபாபாவோடு யோகம் செய்து சக்தியை பெறுகின்றார். மம்மா ராவணனை வெல்றதுக்கு யோகம் செய்து சக்தியை பெற்றான்னு சொன்னா, தனக்குள்ளவாறு வீணான எதிர்மறையான பாவகரமான விகாரமான எண்ணங்களை முறியடிக்கிறதுக்கு பலவீனப்படுத்துறதுக்காக வேண்டி அவ பாபாவோட பலமாக இணைந்திருந்து முயற்சி செய்கிறார். இப்ப மம்மாவுக்கு மாயா வராம இருந்திருக்குமோ, தாராளமா வந்திருக்கும்,
ஆனா அவ அதை முறியடிக்கிறதுக்காக வேண்டி பலமா முயற்சி செய்திருப்பா. உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாகவோ பார்வையாகவோ செயலாகவோ மனோபாவமாகவோ கூடி மாறாத அளவுக்கு முயற்சி செய்திருப்பா. அதான் ராவண ராஜ்யத்தை வெல்றதுக்கு அந்த அந்த சக்தி சிவனை நினைச்சு தியானம் செய்திருக்கு. நாங்க எல்லாருமே அப்பா அப்படித்தான். அதனாலதான் நீங்கள் என்னன்னு சொல்றது, நாங்க என்ன சேனை சக்தி சேனை அல்லது சிவசக்தி சேனை என்று சொல்றது. நேற்றுக்கு நாங்க என்ன சேனை என்று பாபா சொன்னார், ஸ்ரீ பிரதர் சொல்லுங்க. நேற்று நாங்க என்ன படை என்று பாபா சொன்னார், மீட்பு படை. மீட்பு படை. இன்னைக்கு பாபா எங்களை சிவசக்தி சேனை என்று சொல்ற. அசரீரியான தந்தை வந்து பிரம்மா மூலம் தூய உலகத்தை ஸ்தாபித்து தூய்மை இல்லாத உலகத்தை அளிக்கின்றார். பின்னர் தூய்மையாகுபவர்கள் அந்த ராஜ்யத்தை பெறுகிறார்கள். நீங்கள் சிவசக்தி சேனையினர். உலகத்தாயான ஜெகதாம்பா கருவியாக்கப்பட்டு இருக்கிறார். இந்த சிவசக்தி சேனையின் தளபதி மம்மா, அவரும் ராவணனை வெல்லுவதற்காக சிவபாபாவோடு யோகம் செய்து சக்தியை பெறுகின்றார். ராவண ராஜ்யம் பாரதத்தில் இருக்கிறது. பாரதத்தில் அவர்கள் ராவணனின் குடும்பாவியை எரிக்கிறார்கள். பாரதம் மேன்மையானதாக இருந்தது. இப்போது இங்கே கலியுகத்தில் பாரதம் சீரழிந்து விட்டது. இது சீரழிந்ததிலிருந்து மேன்மையானதாகவும் மேன்மையானதிலிருந்து சீரழிந்ததாகவும் ஆகுவது பற்றிய ஒரு நாடகம். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது மிக நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றி அனைத்தையும் செய்வதனால் நீங்கள் சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் யோக சக்தி கொண்ட ஆன்மீக போர் வீரர்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த சுயமரியாதை. நாங்க யோக சக்தி கொண்ட ஆன்மீக போர் வீரர்கள். என்னத்தோடுங்கிற போர், என்னத்தோடுங்கிற யுத்தம், விகாரங்களோடு. விகாரங்களோடு, விகாரங்களோட உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களோடு தான் எங்களை போராட்டம். அதெல்லாத்தையும் வெண்டு நான் ஸ்ரீமத்தின்படி வாழ்ற ஒருவனாய் நான் மாத்தோனும். அதான் மரியாதா புருஷோத்தம் என்று சொல்றது. அதாவது நெறிமுறைகள் பாபா அந்த ஸ்ரீராமன் மாதிரி. அதான் ராமராஜ்யம். ராவண ராஜ்யம் என்றது எனக்குள்ள இருக்கிற விகாரங்கள் பலவீனங்கள். நீங்கள் யோக சக்தியை கொண்ட ஆன்மீக போர் வீரர்கள். எல்லா சக்திகளும் கொண்ட சர்வசக்திவான் தந்தையின் வழிகளை பின்பற்றுவதனால் நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். யோக சக்தியால் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று தந்தை உங்களுக்கு வழிகாட்டுகிறார். யோகத்தில் இருப்பதும் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதாகும். யோகா செய்யறது வருமானத்தை சம்பாதிக்கிறது. வேற என்னன்னு சொன்னார் பாபா, ஸ்ரீமத்தை பின்பற்ற. சசீவன் நிக்கிறாரோ, வேற என்னென்ன வழியில வருமானம் சம்பாதிப்போம் சொன்னார் பாபா? சேவை செய்யறது. சேவை செய்யறது. மற்றது ஸ்ரீமத்தை பின்பற்றுறது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை. ஸ்ரீமத்தை பின்பற்றதுல வருமானம் சம்பாதிக்கணும்னு சொன்னாரா? நினைவுல இருக்கு. நீங்க வந்து யோகம் செய்யறது, சேவை செய்யறது, யக்ஞத்துக்கு சேவை செய்யறது, யக்ஞாவுக்கு சேவை செய்யறது. சேவை செய்யறதுன்னு சொல்றது வெளியில போய் ஞானத்துல இல்லாத ஆத்மாக்களை சந்திச்சு அவைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யறது, அது சேவைக்குள்ள வரும். யக்ஞாவுக்கு சேவை செய்யறதுன்றது நிலையத்துல, அது பிராமணர்களோட தானே. இந்த யக்ஞாவுக்குரியது தானே. இது மூன்று தான் இன்னைக்கு பாபா வருமானம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். யக்ஞாவுக்கு சேவை செய்வதும் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதாகும். பாத்திரம் கழுவினா என்ன, தூசி தட்டினா என்ன, பூக்கண்டு வச்சா என்ன, தண்ணி ஊத்தினா என்ன, கூரைக்கு மேல குப்பை சேர்ந்துட்டுதுன்னு சொல்லி ஏறி கூட்டினா என்ன, குப்பை எரிச்சா என்ன, எல்லாம் தேங்காய் புடுங்கினா என்ன, உரிச்சா என்ன, திருவினா என்ன, சுரட்டைய கொண்டே வித்தா என்ன, எல்லாமே சேவைதான், வருமானம். அதான் யக்ஞாவுடைய சேவை.
ஒருத்தரையும் நான் ஆட்சி செய்ய தேவையில்லை, எல்லாரும் தங்களுக்கு தாங்கள் ராஜாவா இருப்பினும் ராஜ்ய சிம்மாசனம் எனக்கு ஒரு வெகுமதியா கிடைச்சிருக்கும், அதை நான் அனுபவிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு போவேன். அங்க லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் என்று ஒன்று யோசிச்சு ஆள வேண்டிய ஒரு சந்தர்ப்பமே இருக்காதல்லோ. காரணம் என்னன்னு சொன்னா, தங்களை தாங்கள் ஸ்ரீமத்தின்படி ஆட்சி செய்யற வல்லமையை வளர்த்து கொண்டதற்கான விளைவுதான் எதிர்காலத்தின் சிம்மாசனம். சும்மா இருக்க ராஜ்யம் நடக்கும், அந்த ராஜ்யத்துல நான் ஒரு கௌரவத்துக்கு உட்கார வச்சிருப்பேன் இல்லையா, உட்கார்த்தப்படுத்தப்பட்டு இருப்பேன். என்னை உட்கார்த்தி எனக்கு ஒரு மகுடம் சூடி எனக்கு அதிகாரம் தந்திருக்கும். காரணம் நான் உருவாக்கின அதிகாரம் ஆசீர்வாதம். அமிர்த வேளையில் உங்கள் நெற்றியில் ஒரு வெற்றி திலகத்தை இட்டு உலக ராஜ்யத்துக்கான உரிமை மூலம் சுயராஜ்யம் உள்ளவர் ஆகுவீர்களாக. அமிர்த வேளையில் உங்கள் நெற்றியில் ஒரு வெற்றி திலகத்தை இட்டு, அமிர்த வேளையில வெற்றி திலகம் இட்டு, அதை யார் அந்த வெற்றி திலகத்தை வைப்பார்? சூட்சும லோகம் போனா பாபா வெற்றி திலகம் அணிவிச்சு விடுவார், விஜய் பவன்னு சொல்லி விடுவார். வெற்றியோடு வாழ்வாயாக, வெற்றியின் பிறப்புரிமை என்று சொல்லி நிறைய ஆயுதங்கள் எல்லாம் தந்து விடுவார், ஞான ஆயுதங்கள் எல்லாம் தந்து விடுவார். அப்ப திலகம் என்றது நீ யாரு என்றது எனக்கு ஞாபகப்படுத்தி விடுவார். பிண்டிக்கு பாபா என்ன சொல்ற, நாங்க யாருண்டு? ஆன்மீக போர் வீரர்கள் என்று சொல்ற. போர் வீரன் போருக்கு போகல, அந்த போர் வீரன் அம்மா ஆளாத்தி எடுத்து திலகம் அணிஞ்சு விடுவா, இந்த மகன் வெற்றியோட திரும்பி வருவான். இவனுடைய அம்மா வந்து சிவ்பாபா. இந்த வெற்றி திலகத்தை அமிர்த வேளையில பாபாட்ட போய் நெத்திய காட்டி பொட்டு வாங்கி கொண்டு வருவான். உலக ராஜ்யத்துக்கான உரிமை மூலம் சுயராஜ்யம் உள்ளவர் ஆக்குவீர்களாக. ராஜ்யம் என்றதான், வெற்றி என்றதான், அதையொக்க நான் போய் வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் ஒரு வெற்றி திலகத்தை, அதாவது நினைவு என்ற திலகத்தை உங்கள் நெற்றியில் அணிந்து கொள்ளுங்கள். பக்தியின் அடையாளம் ஒரு திலகம், திருமணம் செய்திருப்பதன் அடையாளம் ஒரு திலகம், ஒரு ராஜ்யத்தை பெறுவதற்கான அடையாளமும் ராஜ்ய திலகம். பக்தியிலையும் பொட்டு வைப்பாம், திருமணமானவர்களும் பொட்டு வைப்பினாம். அடுத்தது பாபா சொல்ற ராஜ்யத்தின் அடையாளமும் திலகம். ஒரு மங்களகரமான பணியிலே ஒருவர் வெற்றி அடையும் போது அவர் போகும் முதல் அவருக்கு திலகம் அணிவிக்கப்படும். நீங்கள் எல்லோரும் தந்தையை திருமணம் செய்திருக்கிறீர்கள், இதனால் நீங்கள் ஒரு அழிவில்லாத திலகத்தை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது ராஜ்ய திலகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் உலக ராஜ்யத்தின் திலகத்தை பெறுவீர்கள். சுஹாக் என்று சொல்றது, சுஹாக் என்றா சுமங்கலி என்ற அர்த்தம். இப்ப நாங்க எல்லாருமே பாபான்னு சுமங்கலிகள், எங்கட பாபாக்கு ஒரு நாளும் மரணம் இல்லை. அப்ப நாங்க அமரத்துவமான சுமங்கலிகள் எல்லாரும், ஆத்மாக்கள் எல்லாரும். இப்ப எதிர்கால உலக ராஜ்யத்துக்கான வெற்றி திலகத்தை இப்ப நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஸ்லோகம். ஞானத்தையும் தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் தானம் செய்வதுதான் மகாதானமாகும். இதுல நாங்க கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது என்றுதான் நேட்டி பாபா சொன்னது. ஞானத்தையும் தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் தானம் செய்வதே மகாதானம் ஆகும். ஞானத்தை வாயால தானம் செய்யலாம், அந்த ஞானத்தின் சொரூபமா இருக்கிறது தான் தெய்வீக குணங்களும் சக்திகளும். தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் நான் தியானத்தில இருந்து எல்லாருக்கும் சகிப்புத்தன்மை என்ற சக்தி போய் சேருது, எல்லாருக்கும் தைரியம் என்ற சக்தி போய் சேருது இப்படி நினைக்கிறது இல்லை. நான் எப்படிப்பட்ட ஆத்மாவோ அப்படிப்பட்ட வைப்ரேஷன் நான் இருக்கிற இடத்துல பரவி கொண்டிருக்கும். அப்ப சக்திகளையும் தெய்வீக குணங்களையும் தானம் செய்யறேன்னு சொன்னா, நான் அந்தந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரைக்குள்ள அந்த தெய்வீக குணங்களோட நடந்து கொள்ளணும், அந்த சக்திகளோட நான் நடந்து கொள்ளணும். அப்ப அதை பாக்குறவில் அதை பார்த்து பிரமிச்சு தாங்களும் இப்படி இருக்கணும் என்று விரும்புறதும், அந்த தெய்வீக குணங்கள் தங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது, அதுல இருந்து தாங்கள் பெரிய ஆதாரம் எடுக்கிறது, இதுதான் தானம் கொடுக்குறேன்னு சொல்றது. இப்ப நான் அப்படியா இருக்கிறது தான் தானம் கொடுக்கிறது.
தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் வாயால கொடுக்க இயலாது, மனசால கொடுக்க இயலாது, இந்த நிலையாலதான் நான் அதை கொடுப்பேன். அது இந்த தாரணையிலிருந்துதான் மெட்டவைக்கு போய் சேரும். இந்த தாதிகளின் பழைய டைரிகளில் இருந்து புறப்பட்ட பெருமதி மிக்க ஞான ரத்தினங்கள். ஒருவர் தன்னுடைய சரீரம் மனம் செல்வத்தினால் தன்னை யக்யாவுக்கு அர்ப்பணித்திருப்பதாக கருதும் போது அந்த குழந்தை எதையும் தனக்கென்று வைத்திருப்பதில்லை, எல்லாவற்றையும் யக்யத்தின் சேவைக்காகவே பயன்படுத்தும். அதில் சரீரமும் மனமும் அண்மையில் உள்ளன, ஆனால் செல்வம் வேறானது. எனவே யக்யத்தின் சேவைக்காக உங்கள் சரீரத்தையும் மனதையும் பயன்படுத்துவது தூய சேவை ஆகும். சேவையில தூய சேவை சரீரத்தையும் மனதையும் முழுமையா பாபாவுக்கு அர்ப்பணிச்சு செய்யற சேவை. அந்த சரீரம் மனம் செல்வம் அனைத்தும் யக்யாவுக்காக, அதாவது கடவுளுக்காக என்று நீங்கள் கூறினால் அப்பொழுது எதுவும் உங்களுக்கு என்று எஞ்சி இருக்காது. உங்கள் மனதால் மாயையின் தூய்மையில்லாத எண்ணங்கள் இதையும் நோக்கி நீங்கள் போக முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டீர்கள். கடவுளோ தூய்மையும் அமைதியும் நிறைந்தவர். எனவே உங்களால் உங்களுடைய மனம் என்ற குதிரையை தூய்மையற்ற எண்ணம் இதையும் நோக்கி ஓடச் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் அதனை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள். அதனை நீங்கள் மாயையின் கைகளில் வைத்தால் எங்கட மனதையும் சரீரம் மாயையின் கைகள்ல விட்டா மாயை மாயையில் பல்வகைகள் இருப்பதால் அவள் உங்களை பல்வேறு வழிகளிலே தாக்குவாள். அப்போது பலவிதமான பாவ எண்ணங்கள் வந்து உங்கள் மனதை தாக்கும். எனவே உங்களுக்குரியதாக எதையும் இன்னமும் வைத்திருக்காதீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் யக்யாவுக்கு அர்ப்பணித்திருப்பதால் அது தூய்மையாக்குகின்றது. பின்னர் உங்கள் மனமும் சரீரமும் யக்யத்தின் சேவையை தவிர வேறு எதற்காகவும் செயற்படாது. இதனாலேயே நீங்கள் இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டு உங்களில் அதிக அளவு கவனம் செலுத்தியவாறு முன்னேறி செல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை முரளியிலையும் பிரம்ம பவான் ஐந்து அடிகள்ல முதலாவது அடி என்ன, யாருக்கு நினைவிருக்கு? ஞாயிற்றுக்கிழமை முரளியில பிரம்ம பவான ஐந்து அடிகள் பாபா சொன்னவர், இதுல முதலாவது அடி என்ன? கௌசலா சிஸ்டர், முழுமையான துறவு. முழுமையான துறவு, முழுமையான துறவு என்னத்தை சொன்னார் பாபா? மனம் புத்திய அர்ப்பணிக்கிறது, சரீரம் உலகரோவளை துறக்கிறது மட்டும் இல்லாம மனம் புத்தியும் அர்ப்பணிக்கிறோம். சரீரம் சார்ந்த துறவுகளை துறந்தது மட்டும் இல்லாம மனம் புத்தி சமஸ்காரத்தையும் பாபா துறந்து ஸ்ரீமதி கருவியாக ஒவ்வொரு செயலும் தன்னை ஒரு கருவியாகவும் பற்றவும் ஒவ்வொரு செயலையும் தன்னை ஒரு கருவியாகவும் அன்பானவராயும் பற்றவராயும் தன்னை நிலை நிறுத்தி ஸ்ரீமத்தின்படி வாழ்ந்து கொண்டு போன அதான் முழுமையான துறவு. இந்த முழுமையான துறவு மேற்கொள்றவர்கள் தான் தூய்மையான சேவை செய்ய முடியும் இல்லையா பாபா சொல்ற? இல்லாட்டி கொஞ்சம் மனம் புத்திய வந்து நான் வச்சிருந்தேன்டா மாயிட்ட கொடுத்துருவேன், அது பல விதமான வழியில என்ன பிளபிளையா செயல்பட வச்சு போடும். அதனால சரீரம் மனம் செல்வம் எல்லாத்தையுமே நான் பாபாவுக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறது தான் உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி. ஓகே, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா நினைப்பம் ரெண்டு நிமிஷம். Thank you.
दृष्टि